நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 5 முதல் 11 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிவான வீடு. சனி பகவான் இப்பொழுது இங்கே தான் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கார். நேர்கதியில் இருந்தால் ஒரு கிரகம் ஒரு பலனை கொடுக்குதுன்னா வக்ரகதியில் அது ஆப்போசிட் பலனை தான் கொடுக்கும், எதிர்மறையான பலனை தான் கொடுக்கும். உங்களை பொறுத்த வரலையும் அவிட்டு 3-4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசி அப்படின்னும் பொழுது இதில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அதான கேள்வி. இந்த வார பலன்கள் நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? கிரகங்களுடைய ஆளுமை தாங்க கணக்கு, சஞ்சார நிலை தான் கணக்கு. 2 ராகு இருக்குது, நிறைய நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார். 4 குரு நல்லதே பண்ணுவார், பார்வை பலம் நல்லதே செய்யக்கூடிய நிலை. 7 இடத்து அதிபதி சூரியன் 6 இருக்கார். மற்றபடி இந்த வாரம் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் இல்லை என்று சொன்னாலும் கூட ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம் தான். ராசிநாதன் ராசியில் இருக்கார், 7.5 சனி. எந்த ஒரு ராசிக்கும் அந்த ராசிநாதன் ராசியில் வந்தால் கொண்டாட்டம். ஆனால் இந்த ராசிகளுக்கு, மகர கும்ப ராசிகளுக்கு வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது. திண்டாட்டம் என்னையா 7.5 சனி, கொண்டாட்டம் அந்த ராசிநாதன் ராசியில் வந்து அமர்வது. எந்த ஒரு ராசிநாதனும் ராசியில் இருந்தால் அதனுடைய பேர் புகழ் அந்தஸ்து பெரிய விசேஷம். இந்த கிரகம் மறுபடியும் வர்றதுக்கு 27 ஆகுங்க. அப்போது ராசிநாதன் ராசியில் இருப்பது சிறப்பு தானே. மற்றபடி வக்ரம் அடைஞ்சி இருக்கிறதால ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும், செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அது வந்து சுப செலவும் இருக்கலாம் அசுப செலவும் இருக்கலாம். 2 இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ராகு என்பது ஒரு பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர். இந்த 2 ராகு இருக்கும்போது இந்த கும்பராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பேச்சே ஒரு மாதிரி பேசுவாங்க, பிரம்மாண்டமாக பேசுவாங்க. ஆனால் செயல்படுத்துவாங்களான்னா செயல்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இன்னும் இதை விட பெருசாக செய்யணும், இதை விட பெருசாக பண்ணணும்னு அப்படியே காலத்தை தள்ளிட்டு போவாங்க. அப்போ இந்த 2 ராகு இருக்கும்போது கொஞ்சம் கூலிமான வரைக்கும் பார்த்து பேசணுங்க. ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வெண்டுட்டால் சந்தோஷம் சக்ஸஸ்ஸு, கொண்டுட்டால் ஒரே ஒரு சொல்லால் பிரச்சனை அப்படியே தலைகீழாக மாறிடும் வாழ்க்கையை. அதனால் பார்த்து பேசணும். அதுவும் குறிப்பாக இந்த 2 ராகு இருந்தால் என்ன தான் அன்னோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் குடும்பத்தில் சண்டை அனாவசியமாக வரும், பிரிவினை வரும், பிரச்சனை வரும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு, வழக்கு, தற்காலிக பிரிவினை, நிரந்தர பிரிவினை, இப்படி ஜாதக அமைப்புப்படி வரும். எல்லாருக்கும் சண்டை வரும், ஆனால் எல்லாருக்கும் பிரிவினை வராது இல்லையா? ஜாதகப்படி கணவன் மனைவி பிரியணும்னா தான் பிரிய முடியும். 3 இடத்தை சனி பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறார். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதுக்கு ஒரு செக் வச்சுருவார். அதனால் நீங்கள் ஜெயிக்க முடியுமான்னு சொன்னால் 11th ஹவரில் தான் ஜெயிக்க முடியும். சரியா? இளைய சகோதர பாவத்துக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் இல்லை, மாறாக தீமைகள் இருக்கும். இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, கருத்து வேறுபாடு இருக்கும். இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். மற்றபடி இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில், அது செவ்வாய் வீடு இல்லையா,
செவ்வாய் வீடு அப்படின்னா வீரர்கள் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க பிள்ளைங்க. இந்த கும்பராசியில் பிறந்த பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு சரி இருக்காது. என்னப்பா 90 ரன் அடித்து போன மேட்சில் இந்த அந்த மேட்சில் 19 ரன் தான் அடிச்சிருக்க. அதுதான் மூணாம் இடத்தை சனி பார்க்குற. இந்த விளையாட்டு வீரர்களுக்கு சரியான வெற்றியை தேடித்தர மாட்டார், சரியான வெற்றியை அமைத்து தர மாட்டார். மற்றபடி நாளில் குரு அருமையான ஒரு நிலை, மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல குரு இருக்குது அப்படின்னு சொன்னால் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், மற்றபடி வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக ஆதாயத்தை தரும். இப்படி அற்புதமான ஒரு நிலை. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. நீங்களும் வந்து நாளில் செவ்வாய் இருக்கிறதால ஏதோ சொத்து வாங்கணும், மனம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு அதில் இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க. கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக என்றால் என்ன சாதிக்கக்கூடிய தருணம். அஞ்சாம் இடத்து அதிபதி 6 போயிட்டார். இருந்தாலும் குரு புதன் பொறுத்தவரையும் மறைந்த புதன் நிறைந்த தனம். சூரியனும் புதனும் இணைவு என்பது புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். மற்றபடி 7 6 போயிட்டார். அப்போது வந்து மனைவியே வந்து எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், வேறு யாருக்கும் எதிரி தேவை, உங்களுக்கு எதிரி உங்களுக்கு நீங்களே. அப்படி ஒரு நிலை வரும். 10 உங்களுக்கு 7 இடத்தை வேறு சனி பார்க்குறாரு. அப்போது கணவன் மனைவி மட்டுமா எதிரி, பிரச்சனை நண்பர்கள் கூட பிரச்சனையாக தான் இருப்பாங்க. சண்டை சச்சரவுன்னு இருக்கும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் சென்ற இடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி ஆகிடும். உங்களை பார்த்த உடனே ஒரு திம்சாக பார்ப்பாங்க. ஏன்னா சனி 7 பார்த்ததுன்னு சொன்னால் எதிர்ப்புகள் கிளம்பும். மற்றபடி 8 இடத்தை குரு பார்ப்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலர் இருக்காங்க. இந்த 9 இடத்தை குரு பார்க்க போகிறார். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். உயர்கல்விக்காக போகிறீங்க, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதற்கு சென்றாலும் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. இல்லை இதுக்கெல்லாம் போகிறீங்க, ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறேன். அதுக்கு போனாலும் உங்களுக்கு திருப்தியாக போயிட்டு வருவீங்க. ஆத்ம திருப்தி, சந்தோஷம் கிடைக்கும். ஆலய தரிசனம், ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி உங்களுக்கு 12 இடத்தை குரு பார்ப்பது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். அசுப செலவுக்கு இங்கே கொஞ்சம் இருக்கும், அது சுப செலவு தான் அதிகமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 10 இடத்தை குரு பார்க்கிற தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை. உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் கிடைக்கும், மேலதிகாரி பாராட்டுதல் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரும். புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணலாம். மற்றபடி உத்தியோக மேன்மை, பொருளாதார மேன்மை, அதாவது தொழில் உத்தியோகம் வளர்ச்சி அடைஞ்சால் வருமானம் நல்லா வரும் இல்லையா. மற்றபடி இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு பிடிமானம் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் வணங்க வேண்டியது துர்கையை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.